வணக்கம் மங்களே இந்த காலகட்டத்துல நமக்கு பொருட்கள் அப்படிங்கிறது அத்தியாவசியமாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அதை எங்கே போய் வாங்குறோம் என்ன விலை கொடுத்து வாங்குறோம் யாரு கிட்ட வாங்குறோம் தான் விஷயமே இருக்குது குறிப்பாக இன்னைக்கு இருக்க இந்த பெரு நகரங்கள்ல எந்த கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுல மக்கள் மிகப்பெரிய பாகுபாடை காட்டிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் மார்க்கெட்லேயோ அல்லது ஷாப்பிங் மால்லேயோ போய் ஒரு பொருளை எந்தவித பேரமும் பேசாமல் கொடுத்து வாங்கிட்டு வராங்க அதில் என்ன விலை போட்டிருக்கோ அந்த விலையை அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வராங்க சில நேரங்களில் அதை விட அதிகமாக இருந்தால் கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் ரோட்டோரத்தில் இருக்க ஒரு சாதாரண ஏழை விவசாயியோ அல்லது ஒரு சாதாரண குடும்பத்தினரோ இந்த பொருட்களை விற்கும் போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் பேரம் பேசிக்கிட்டு இருப்போம் இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிலைமையாக இருந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் பல பேரும் இந்த நிகழ்வுகளை நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலையும் செஞ்சுருப்போம் அதே மாதிரி தான் இங்கே ஒரு பெரியவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இந்த வீடியோல நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பெருநகரத்தில் இருக்க ஒரு முக்கியமான கடை வீதியில் வயதான மனிதர் ஒருவர் சின்ன சின்ன பொருட்களை வச்சு விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன உபயோகப் பொருட்கள் தனி மனிதருக்கு தேவையான ஒரு சில உபயோக பொருட்களை வச்சு விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு தினமும் அந்த கடை வீதியில் ஒரு ஓரமாக நின்று அவர் இந்த பொருட்களை விற்றுக்கிட்டு இருப்பார் அப்போன்னு பார்த்து சோன்னு மழை வந்திருக்கு திடீர்னு அவர் அந்த கடை பக்கம் ஒதுங்கி நின்றுட்டுருக்காரு அப்போன்னு பார்த்து வேறு ஒரு நபர் வந்து அவர்கிட்ட பக்கத்தில் வந்து நிற்கிறாரு அவர் வந்து நிற்கும்போது அவர்கிட்ட பார்த்து கேட்குறாரு என்ன பெரியவரே என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பொருட்களை அவர் காட்டுறாரு ஆனால் அவர்கிட்ட எந்த பொருளை வாங்குறது அப்படின்னு அவருக்கு மிகவும் குழப்பமாக இருந்திருக்கு இருந்தாலும் அந்த வழியை நிறைய பேர் போகிறாங்க வராங்க இந்த பெரியவர்கிட்ட எந்த ஒரு பொருளுமே வாங்கலை ஒரு கட்டத்தில் மழை மிகவும் குறைவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அந்த சாலையை கடக்க பார்க்குறாரு மீண்டும் மழை வந்துடுது அதனால் திரும்ப ஓடி வந்து அந்த கடைக்குள்ளேயே நின்றுக்கிறாரு அப்போது இருந்த அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன பெரியவர் என்னாச்சு ஏன் திரும்பி வந்துட்டிங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த பெரியவர் தனக்கு தானே ஒரு சில விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் அருகில் நின்று இருந்த அந்த நபர் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பொருள் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு மகன் இருக்கான் நாலு வயதில் ஒரு மகள் ஒரு பேத்தியும் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய வீட்டுக்கு நான் போகிறதில்ல இந்த பிளாட்ஃபார்ம்லையே தான் நான் தங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த இளைஞர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பெரியவர் கேட்கும்போது அவர்கிட்ட இருந்து எந்த பொருளையும் வாங்குறதுக்கு மனசு இருந்து கடைசியில் ஒரு ஏடிஎம் பவுச் மட்டும் அந்த இளைஞர் வாங்கியிருக்காரு ஏடிஎம் கார்டு பல கார்டுகளை வைக்கக்கூடிய அந்த ஒரு பவுச் முக்கியமான தேவைங்கிறதுனால அதை வாங்கி அவருடைய பாக்கெட்டில் வச்சுருந்துருக்காரு அதுக்கப்புறமா அந்த பெரியவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்காரு எதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொருள் விற்றுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் மகன் இருக்காங்க மருமகள் இருக்காங்க பேத்தி இருக்காங்கன்னு சொன்னிலே அவங்களோட போய் எடுக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த பெரியவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சோகமான நிகழ்வை பற்றி அந்த இளைஞர்கிட்ட சொல்லியிருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல வேலையில் இருக்கும்போது என்னுடைய சம்பாத்தியம் இருக்கும்போது என்னை குடும்பத்தில் ராஜாவாக பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் என்னைக்கு என்னுடைய வேலை நின்னதோ அன்னையிலருந்து எனக்கான மரியாதை குறைய ஆரம்பிச்சிருச்சு பென்ஷன் பணம் வர்ற வரைக்கும் எனக்கான மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பென்ஷனும் நின்று போச்சு பென்ஷன் நின்று போனதில் இருந்தே என்னுடைய மருமகள் என்னை மதிக்கிறதே கிடையாது என்னுடைய மகன் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து எப்போவுமே என்னை குத்தி காமிச்சிட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் இல்லாத நேரத்தில் என்னுடைய மகன் கிட்டே என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய மகன் இல்லாத ஒவ்வொரு நேரமும் வீட்டில் எனக்கு நரக வேதனை தான் என்னுடைய மகன் இல்லாத ஒவ்வொரு நேரத்துலையுமே என்னுடைய அந்த மருமகள் சொல்லுகிற ஒரு ஒரு சொல்லுமே என்னை குத்திக்கிட்டே தான் இருக்கும் என்ன ஜென்மம் இது சீக்கிரமாக இதுக்கு ஒரு சாவு வந்து தொலையாதா உள்ளிட்ட பல விஷயங்களை என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு கட்டத்தில் இதிலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியாமல் வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் யாருக்குமே தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி சின்ன சின்ன பொருட்களை வாங்கி இந்த கடை வீதியில் நான் விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை கேட்ட உடனே அந்த இளைஞர்களோட கண்கள் கலங்கியிருக்கு உடனடியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் தன்னுக்கிட்ட இருந்த ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து அவர் கையில் கொடுத்து இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் நீங்கள் என்னோடய சார்பாக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவர் அந்த ஐநூறு ரூபாயும் திருப்பி அவர்கிட்டயே கொடுத்துட்டு நான் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு இந்த பணம் வேணால் என்கிட்ட இருக்க பொருளை விற்று அதை வச்சு நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கூட என்னுடைய மகன்கிட்டையே நான் போய் பொருள் வைத்துருந்திருக்கேன் எனக்கு சரியாக கண் பார்வை தெரியாது யாருன்னே தெரியாமல் என்னுடைய மகன் அப்படின்னு தெரியாமல் அவர்கிட்டயே போய் ஏதாவது பொருள் வேணுமாப்பா அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆனால் என்னை பார்த்த மகன் யாருன்னே தெரியாத மாதிரி கண்டுக்காமல் போயிட்டால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு நான் ஆளானேன் அண்ணிலருந்து தான் நான் முடிவு பண்ணேன் யாருக்கிட்டையும் இலவசமாக எந்த பொருளையும் வாங்க மாட்டேன் அப்படின்னு எங்கிட்ட இருக்க பொருளை வாங்கிட்டு நீங்கள் அதுக்கான மனத்தை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கிட்ட பேசி அந்த பெரியவர் அமுச்சு வச்சுருக்காரு நாட்டில் இன்றைக்கி பெ நிறைய பெரியவர்களுடைய நிலைமை இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது குறிப்பாக வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சில மருமகள் அவங்ககிட்ட நடக்கிற விதத்தில் தான் இன்றைக்கி அவங்களுடைய விஷயமானது வெளிவருது அதனால் ரோட்டோரங்கள்லையோ இல்லை கடை வீதிகள்லையோ ஏதாவது வயதான பெரியவர்கள் ஏதாவது பொருட்களை விற்றாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நீங்களும் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கலாம் இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்